பூசையது செய்வமென்று கூட்டம் கூடி புத்தி கெட்டு கைமுறையின் போக்கை விட்டு பாசையது மிக பேசி பாட்டும் பாடி படிப்பார்கள் மந்திரத்தின் பயனை காணார் கருவூரார். விளக்கம்: வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் உயர்ந்த தானம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது குறைந்த செலவில் தண்ணீர் பந்தல் வைப்பது என்றால் கூட பிரபலம் ஒருவரை வரவழைத்து ஏராளமான கூட்டம் கூட்டி தன்னுடைய கொடைத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். அதேபோன்று கடவுளுக்கு பூஜை செய்வதாக இருந்தால் அதனையும் மக்கள் கூட்டத்திற்கு முன்பு செய்து தற்பெருமை கொள்கிறார்கள். தனிமையில் செய்ய வேண்டியதை மக்கள் கூட்டத்தின் முன்பு செய்வதால் எந்த பயனும் கிடையாது என்கிறார் கருவூரார். இறைவனுக்கு செய்யப்படும் பூஜையானது மனதுடன் தொடர்புடையது. அதனால் ஒருவர் செய்யும் பூஜை பிறருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டிய பூஜையை கூட்டம் கூட்டி செய்யும் பொழுது அங்கு கர்வமும் வீண் பேச்சும் தான் இருக்குமே தவிர இறைவன் இருக்க மாட்டார் என்று சொல்கிறார் சித்தர்.